வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெய் ஸ்டோரி பாக்ஸ். இன்னைக்கு நாம கேட்க போற கதை திகில் வேட்டை. இது அமானுஷ்யம் நிறைந்த திகிலான நாவல். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் ஒன்று. நேரம் நள்ளிரவு. அந்த கிராமத்து ரயில் நிலையத்தில் போனால் போகிறது என்று நள்ளிரவு அமைதியை கிழித்து கொண்டு கூ என்ற கத்தலோடு ரயில் நிற்க அதிலிருந்து ஒரே ஒரு பயணியாய் இறங்கினேன் நான். ராஜா, இளைஞன், வயது 27. ஒரு பிரபல நடிகரைப் போல் அழகாய் இருப்பதாக கல்லூரி படுக்கையில் தீபா என்றவள் எனக்கு காதல் கடிதம் எழுதியிருக்கிறாள். ஆனால் அதெல்லாம் எனக்கு ஈடுபாடு இல்லாததால் அந்த தீபா முன்பே அந்த கடிதத்தை கிழித்து எரிந்து அவள் அழுது கொண்டு ஓடியதெல்லாம் இங்கே தேவையில்லாத செய்தி. தொடர்க. கல்லூரி படிப்பை எப்பொழுதும் முடித்துவிட்டவன். சில விஷயங்களில் சிலருக்கு அதீத ஈடுபாடு இருக்கும், ஏனென்று தெரியாது. அதையே பிடித்து கொண்டு தொங்குவார்கள். அது எவ்வளவு ஆபத்துகள் நிறைந்ததாக இருந்தாலும் துணிச்சலாக அதில் ஈடுபடுவார்கள். பக்கத்தை வீணடிப்பானேன், எனவே சொல்லிவிடுகிறேன். நான் ஒரு ஆராய்ச்சியாளன். என்ன கேட்டீர்கள்? எதை பற்றியா? பேய்களை பற்றி. பேய்களை பற்றி ஆராய்வதில் என்ன இருக்கிறது? திகில் இருக்கிறது. பேய் என்ற மூட நம்பிக்கையை வைத்து மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மர்மத்தின் விடை என்ற பிளாக்கில் தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பவன். எழுதி கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் களத்தில் இறங்கி போலியாளர்களை அம்பலப்படுத்தி கொண்டிருப்பவன். சரி, இந்த அகால வேளையில் ஆட்கள் நடமாட்டம் அற்ற இந்த நேரத்தில் இங்கு எனக்கென்ன வேலை? காரணம் ஒரு கடிதம். உங்கள் ஊரில் பேய் இருக்கிறதா? இருந்தால் இந்த இணைய முகவரிக்கு மெயில் செய்யுங்கள். உண்மை அறிய நேரில் வருகிறேன் என்ற எனது பதிவுக்கு வந்த மெயில்களை பொறுக்கி எடுத்து ஆராய்ந்ததில் ஒருவரின் மெயில் தனித்து தெரிய அப்பொழுதே முடிவு செய்துவிட்டேன் இந்த ஊருக்கு வருவதென. பிளாட்பாரத்தில் ஆட்கள் ஒப்புக்க கூட இல்லாமல் வெறிச்சோடி போயிருக்க சுற்றுமுற்றும் பார்த்தேன். யாருமில்லை. என்ன, யாரையும் காணோம்? மெயிலை நம்பி இங்கு வந்தது தப்போ? வெளியே வந்தேன். ஸ்டேஷனுக்கு வருவேன்னு மெயிலில் சொல்லியிருந்தார். ஒருவேளை மறந்துட்டாரோ? நைட்டு வர வேணாம்னு சொல்லியிருந்தார். இந்த பாழாப்புண ரயில் இவ்வளோ லேட் ஆகும்னு யார் கண்டா? ஒருவேளை நைட்டு வந்தாலும் ஸ்டேஷனை விட்டு வெளியே வர வேணாம்னு எச்சரிக்கை வேற. அதுக்காக நைட்டு முழுக்க இந்த கொசுக்கடியில் எப்படி இருக்க? யோசித்தபடியே நடந்தேன். ஆங்காங்கே டியூப்லைட் வெளிச்சம் இருந்ததால் எவ்வித பயமும் இல்லாமல் என்னால் நடக்க முடிந்தது. அரை மணி நேர நடை. டியூப்லைட் வெளிச்சம் நின்று போயிருக்க சுற்றிலும் இருட்டு. செல் டார்ச்சை ஆன் செய்து கொண்டேன். ஏற்கனவே பேட்டரி லோ என்று கதறிக்கொண்டிருந்தது. சில நிமிடத்தில் அதுவும் தீர்ந்து போக செல் சுவிட்ச் ஆஃப் ஆனது. சே என்று அழுத்து கொண்டு செல்போனை பைக்குள் வைத்து கொண்ட அதே வினாடி எங்கிருந்தோ சிறகடி ஓசை பலமாக கேட்க அண்ணாந்து வானத்தை பார்த்தேன். இந்த இரவு நேரத்தில் என்ன பறவை? ஆந்தையா? இல்லை, சுற்றிலும் இருட்டு. ஒன்றையும் தெளிவாய் பார்க்க முடியவே இல்லை. சிறகடி ஓசை என்னை நெருங்கியது. திடீரென என்னை பறவைகள் சூழ்ந்தன. என்னை உரசி போன பறவைகளை உற்று பார்க்க, கடவுளே, இதென்ன அத்தனையும் வௌவால்கள்! போதாக்குறைக்கு இலைகள் வேறு காற்றில் சலசலத்தன. எங்கிருந்தோ நாயின் தீனமான உலை சத்தம். அது என்னை நோக்கித்தான் நெருங்கி வந்தது. இருட்டில் சில ஜோடி கண்கள் நெருப்பு துண்டுகளாய் என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தன. அத்தனையும் நாய்களின் கண்கள். அவைகள் என்னை நோக்கித்தான் வந்தன. நான் பயந்து போனேன். சுற்றிலும் பார்க்க உடைந்து போகும் தருவாயில் இருந்த பழைய டெலிஃபோன் பூத் கண்ணில் பட்டது. நான் அதை நோக்கி பாய்ந்தேன். நான் கதவை பூட்டவும் நாய்கள் வந்து சேரவும் நேரம் சரியாக இருந்தது. நாய்கள் வெறி கொண்டு குலைத்தன. நகத்தால் கதவை பிராண்டின. கடவுளே, இவைகளிடம் சிக்கினால் எலும்பு கூட மிஞ்சாது போல. எனக்கு பயங்கரமாக வேர்த்தது. நாய்கள் தொடர்ந்து ஊளையிட்டன. நாய்கள் ஊளையிட்டால் அருகில் பேய்கள் இருப்பதாக சொல்லப்படுவது நினைவுக்கு வர வேர்வையால் உடை நனைந்தது. என்ன நண்பர்களே, ஆரம்பமே ரொம்ப திகிலாக இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க கதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அத்தியாயம் ரெண்டு. அத்தனை நாய்களும் அந்த பழைய போன் பூத்தியை சுற்றி சுற்றி வந்து பயங்கரமாக குலைத்தன. சிறு வாய்ப்பு கிடைத்தாலும்
உள்ளே நுழைந்து என்னை குதறி சின்ன பின்னமாக்க தயாராக இருந்தன. ஏதுரா இது, ஊருக்குள்ள காலடி வைத்த சில மணி நேரங்களிலே அனுபவங்கள் இத்தனை பயங்கரமாய் இருக்கிறதே. உண்மையிலேயே அந்த ஆள் சொன்னபடி இங்கு பேய் இருக்கோ, இப்படியெல்லாம் நடக்கும்னு அவர் சொல்லவே இல்லையே. நீங்களே நினைத்து பாருங்கள், ஆட்கள் நடமாடமற்ற இந்த இடத்தில் இருள் கவிந்த நிலையில் ஒரு சிறிய இடத்தில் சுற்றிலும் கழித்து குதறும் வெறியுடன் நாய்களால் சூழப்பட்டிருப்பது என்பது எத்தனை மோசமான அனுபவம். இதைத்தான் ஆரம்பத்திலேயே ஆபத்து நிறைந்தது என்றேன். பேய்களை பற்றி ஆராய்ச்சி செய்யும் நானே இப்படி நாய்களை கண்டு பயந்து கொண்டிருக்கிறேனே. ஒருவேளை இங்கு நிஜமாகவே பேயிருக்கா? நம்ப தொடங்கிவிட்டது மனசு. ஏனெனில் இத்தகைய மோசமான அனுபவம் வேறு எங்கும் எனக்கு நிகழ்ந்ததே இல்லை. பேயை பற்றி நான் படித்ததை இன்னொரு விஷயம் சந்தர்ப்பம் தெரியாமல் நினைவுக்கு வந்தது. பேய்களுக்கு உருவம் இல்லை, ஆனால் அதனால் எந்த உருவம் வேண்டுமானாலும் எடுத்து வர முடியும். ஆனால் நம் கண்களுக்கு அவை பேய் போலவே தெரியாது, வந்த நபரைப் போலவே தெரியும். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடர்ந்த வனப்பகுதியில் ஒருமுறை ஆராய்ச்சி சம்பந்தமாக ஈகா பழங்குடி மக்களிடையே சென்றது நினைவுக்கு வந்தது. அவர்கள் மந்திர தந்திரமிக்கவர்கள். அங்குள்ள மந்திரவாதிகள் யாரேனும் கொலை செய்ய விரும்பினால் அவரைப் போலவே களிமண்ணால் பொம்மை செய்து பூஜை நடத்தி அந்த களிமண் பொம்மையை வெட்டுவார்கள். பார்க்க மிக பயங்கரமாக இருக்கும். அப்படி செய்தால் அவர்கள் நம்பிக்கைப்படி அந்த மனிதர் விரைவில் மரணமடைவார். அப்படி சிலர் மரணமடைந்தும் இருக்கிறார்கள். இதை மாயசக்தி என்பதா, இல்லை குட்டி சாத்தானின் வேலை என்பதா, இல்லை பேய்களின் வேலையாக கூட இருக்கலாம். ஒரு பேய் மட்டும் உங்கள் கைகளில் இருந்தால் அவைகள் நீங்கள் சொல்வதையெல்லாம் செய்யும். பேய்களை வசப்படுத்துவது ஒன்றும் அத்தனை சாதாரணமானது அல்ல. அதற்கான பூஜை முறைகளும் தியான முறைகளும் மிக கடுமையானவை. சாதாரண மனிதர்களால் அதை செய்ய முடியாது. அசாதாரணமான மனிதர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும். ஒரு நாள் மறைந்திருந்து அவர்கள் செய்வதை பார்த்து கொண்டிருந்த பொழுது அவர்களில் பழங்குடி ஒருவன் பார்த்துவிட்டான். அவன் எல்லோருக்கும் சொல்ல அவர்கள் ஓவென கூச்சலிட்டபடி வேல், கோடாரி, வில், அம்பு, சகிதம் என்னை தாக்க நெருங்கிவிட்டார்கள். அதிலிருந்து தப்பி ஓடி வந்ததெல்லாம் இப்பொழுது நினைத்தாலும் மயிர் கூச்செறியும் நிகழ்வுகள். அதன் பிறகுதான் இப்பொழுது நிகழ்பவை. இங்கு வந்து நாய்களிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். இந்த இரவை என்னால் மறக்கவே முடியாது. நாய்கள் நகர்வது போல தெரியவில்லை. நேரமாக நேரமாக பயண அசதியும் களைப்பும் காரணமாக கண்கள் சொக்கி கொண்டு வர அங்கேயே கால்களை மடக்கி தூங்கி போனேன். எத்தனை நேரமாக என்று தெரியவில்லை. சூரிய வெளிச்சம் என் மீது பட்டு தோலை எரிய செய்த நொடி ஒன்றில் எழுந்து கொண்டேன். நன்றாக விடிந்திருந்தது. எழுந்தேன், நாய்களை காணவில்லை. பேய்களின் சக்தியெல்லாம் இரவில்தான் போலும். இந்த கலைபரத்தில் எனக்கு கடிதம் எழுதிய நபரை பற்றி சொல்ல மறந்துவிட்டேன். அவர் பெயர் விக்டர். சர்ச் ஒன்றில் போதகராக இருப்பவர். எனது கட்டுரைகள் எல்லாம் தவறாமல் படித்து வந்திருக்கிறார். தன்னுடைய ஊரிலும் பேய் தொந்தரவுகள் இருப்பதாக அவர் அனுப்பிய மெயில்தான் என்னை இங்கே வர செய்திருக்கிறது. நேற்று நடந்த நிகழ்வுகள் யாவும் கண் முன்னே வர உடல் சிலிர்த்தது. சர்ச் எங்கிருக்கிறது என விசாரித்து சர்ச்சை அடைந்து படிகளில் ஏறினேன். விக்டர் இருப்பாரா? இங்கேயே தங்கியிருப்பதாக சொல்லியிருந்தாரே. சர்ச்சின் மணி டங் டங் என அதிர்ந்து ஒலித்தது. நான் படிகளில் ஏறி நடந்தேன். சர்ச் பூட்டப்பட்டிருந்தது. கதவை தட்டினேன். தட் தட். கதவு திறந்தது. திறந்தது விக்டர் இல்லை, வேறொருவன். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்னோட பேரு ராஜா. நான் பாஸ்டர் விக்டரை பார்க்கணும். ஓ, நீங்க தானா அது? வாங்க, உங்களுக்காகத்தான் அவர் காத்துக்கிட்டு இருக்கார். நான் உள்ளே நடந்தேன். நான் உள்ளே வந்ததும் அவன் கதவை பூட்டி தாளிட்டு நடந்தான். நான் அவனை பின்தொடர்ந்தேன். மாடிப்படி நீண்டு வளைந்து கொண்டு செல்ல அதில் நாங்கள் இருவரும் நடந்தோம். அவன் கதவை திறந்தான். அங்கே போதகர் விக்டர் மிக வயதானவராக தெரிந்தார். மூப்பின் காரணமாக படுத்த படுக்கையாக கிடப்பது தெரிந்தது. இவரா எனக்கு மெயில் அனுப்பியது? உடன் வந்தவன் பாஸ்டர் என்றான். அவர் மெதுவாக கண் திறந்தார். என்னை கண்டுவிட்டு, ராபின் இது யாரு? பாஸ்டர், நான் தான் ராஜா. பேய் பற்றி ஆராய்ச்சி செய்கிறவன். என்னை வர சொல்லி நீங்கள் மெயில் அனுப்பியிருந்தீங்க. ராபின், என்னை கொஞ்சம் உட்கார வைய, நான் அவரை கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ராபின் அவரை தூக்கி உட்கார வைத்தான். மேலும் அவரை நிமிர்ந்து உட்கார வைத்தான். அவர் என்னை உற்று பார்த்து, எனக்கு நினைவுக்கு வந்துருச்சு ராஜா, உங்களை வர சொல்லி நான் தான் மெயில் அனுப்பினேன். நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். நொடிக்கு ஒரு முறை இருமியபடியே இருந்தார். நான் இங்கே பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன். போராட்டமா? ஆமாம்,
முதல்ல பக்கவாதம் வந்த என் உடம்போட போராட்டம், அப்புறம் அந்த சாத்தானோட போராட்டம். இருமினார். அந்த போராட்டம் தொடரும் ராஜா, என்னோட அது நின்றுடக்கூடாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல பாஸ்டர், கொஞ்சம் விவரமா சொல்லுங்க என்றேன். அவருக்கு மூச்சு வாங்கியது. என்னால் ரொம்ப பேச முடியல. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டைரியை படிக்கணும் ராஜா. அந்த டைரியை எழுதினது என்னோட ஒரே பொண்ணு ஜூலி. அவ இப்போ உயிரோடு இல்லை. அந்த சாத்தான் என்னோட ஒரே மகளை கொன்னுடுச்சு. அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. ராபின், அந்த டைரி எடு. அவன் எடுத்து கொடுத்தான். இந்தாங்க ராஜா, இதுதான் அந்த டைரி. இதை படித்தா உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும். என்னோட மகள் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக எழுதின டைரி இது. அவளோட அனுபவத்தை இதில் எழுதியிருக்கா என்றபடியே களைப்பில் கண்களை மூடிக்கொண்டார். வாங்க போலாம், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். உங்களுக்கு தனியாக ஒரு ரூம் ஒதுக்கியிருக்கும், நீங்கள் அங்கே தங்கிக்கலாம். ஏதாவது தேவைனா என்னை கூப்பிடுங்க என்றான் ராபின். நாங்கள் இருவரும் நடந்து எனக்கென்று ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்றோம். ராபின் அறையை திறந்துவிட்டு சென்றான். நான் உள்ளே நுழைந்து விளக்கையும் பின் விசிறியையும் சுழல விட்டுவிட்டு கட்டிலில் அமர்ந்து டைரியை திறந்தேன். அதன் முதல் பக்கத்தில் ஏதோ எழுதியிருந்தது வாசித்தேன். அந்த டைரியை படிக்கிற யாரும் அந்த சாத்தான்கிட்ட இருந்து இந்த கிராமத்தை தயவு செஞ்சு காப்பாத்துங்க. அத்தியாயம் 3. நான் மேற்கொண்டு பக்கங்களை புரட்ட ஆரம்பித்தேன். ஒவ்வொரு பக்கங்களும் எனக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியை கொடுத்தது. ஜூலி தன்னுடைய டைரியில் எழுதியதை அப்படியே தங்களுக்கு தருகிறேன். இனி ஜூலி உங்களிடம் பேசுவாள். என் பெயர் ஜூலி விக்டர். 21 வயது. சிறு வயது முதலே தாவரங்களிடம் அதீத ஆர்வம் எனக்கு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அருகிலேயே இருக்கும் காட்டுக்கு போய்விடுவேன். செடிகள் பூக்களிடம் மணிக்கணக்காக பேசுவேன். தாவரங்களிடம் ஏற்பட்ட அதீத ஈடுபாடு காரணமாகவே கல்லூரியில் தாவரவியல் பிரிவில் சேர்ந்தேன். ஒரு நாள் விடுமுறையில் இந்த கிராமத்திற்கு வரும்பொழுதே ஒரு முடிவுடன் தான் வந்தேன். கிராமத்திற்கு அருகிலேயே இருக்கும் காட்டை முழுக்க சுற்றி பார்த்து தாவரங்களை பற்றி குறிப்பு எடுத்துக்கொள்வதென நான் செய்த அந்த முடிவே எனக்கு வினையாகும் என அப்பொழுது எனக்கு தெரியவில்லை. இங்கு என் தந்தையை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். பிற அப்பாக்களைப் போல் கட்டுப்பாடுகள் விதிப்பவர் அல்ல என் தந்தை. எனக்கு போதிய சுதந்திரம் தந்தவர். நான் எனது திட்டத்தை சொன்னபொழுது சந்தோஷத்துடன் சம்மதித்தார். அதே நேரம் கவனமாக இருக்கும்படியும் என்னை எச்சரித்தார். நான் காட்டுக்கு பயணமானேன். பல இடங்களை சுற்றி பார்த்தேன். தாவரங்களை குறிப்பு எடுத்துக்கொண்டேன். அப்பொழுது தான் அதை கண்டேன். அது மாபெரும் ஆலமரம். அதன் வேர்கள் மேலிருந்து கீழாக இறங்கி பல இடங்களில் திருமலை நாயக்கர் மகால் தூண் போல் இருந்தது. அப்படி ஒன்றை நான் இதுவரை கண்டதில்லை. அந்த மரத்தின் மறுபுற வெளிகள் கூட சுத்தமாக தெரியவில்லை என்றால் நீங்கள் அதன் பிரமாண்டத்தை உணர்ந்து கொள்ளலாம். எனக்கு மரத்தில் ஏற வேண்டும் போல் தோன்றியது. நான் மேலே ஏறினேன். இவ்வளோ பெரிய மரத்தில் ஒரு பறவை கூடு கூட இல்லாதது என்னை ஆச்சரியப்படுத்தியது. நான் மேல் நோக்கி தொடர்ந்து ஏறினேன். மேலே எனக்கு ஒரு வியப்பு காத்திருந்தது. அது ஒரு பெரிய பொந்து. சுரங்கப்பாதை போல் கீழ் நோக்கி சென்றது. எனக்கு ஆர்வம் அதிகரித்தது. நான் உள்ளே இறங்க தொடங்கினேன். உள்ளே இறங்க வசதியாக தண்டுகள் இறந்தன. நான் மெதுவாக உள்ளே இறங்கினேன். உள்ளே இறங்க இறங்க எனக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. உள்ளே கட்டிடப் பகுதிகள் தெரிய ஆரம்பித்தன. நான் வியப்பில் ஆழ்ந்தேன். மரத்தின் தண்டு பகுதி முடிந்து படிகட்டுகள் தெரிந்தன. உள்ளே சிதிலமடைந்த பழைய அரண்மனை பகுதி தென்பட ஆரம்பித்து ஒரு பெரிதான காரியத்தை சாதிக்கப் போவதான மகிழ்வில் உள்ளம் நிறைந்தது. ஆலமரத்திற்கு சில அடிகளில் ஒரு அரண்மனை மண்ணில் புதையுண்டு போய் கிடக்கிறது. ஆலமரத்தின் வேர்கள் சிரமமின்றி நடக்க எனக்கு இடையூறாக இருந்தது. நான் எப்படியோ சமாளித்து கொண்டு தொடர்ந்து நடந்தேன். உள்ளே பல அறைகள் இருந்தன. நான் ஒவ்வொன்றாக பார்வையிட்டு கொண்டு நடந்தேன். நேரம் மாலை 5 மணி என்றது எனது கைகடிகாரம். போதும், திரும்பிவிடலாம். நாளை எனது தந்தையை கூட்டிக் கொண்டு வந்து முழுக்க சுற்றி பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டு திரும்பினேன். அப்பொழுது நாய்களின் ஊ என்ற ஊளை சத்தம் கேட்டது. இதென்ன, இந்த இடத்தில் நாய்களா? யாரோ என்னை நோக்கி நடந்து வரும் காலடி சத்தம் கேட்டது. நான் சுற்றிலும் பார்வையை ஓடவிட்டேன். அதிர்ந்தேன். அவன் என்னை நோக்கி மெதுவாக நடந்து வந்தான். 6 அடிக்கு மேலான உயரத்தில் இருந்தான். அவன் உடல் முழுக்க ரோமங்களாக இருக்க கண்கள் சிகப்பு துண்டங்களாக மிளிர்ந்து கொண்டிருந்தன. அவன் கை நகங்கள் மிக கூரியதாக வளைந்திருந்தன. 2 கூர்மையான பற்கள் உதட்டுக்கு வெளியே நீட்டிக்கொண்டிருந்தன. எனக்கு பயமாக இருந்தது. நான் வீல் என கத்தினேன். யார் யார் நீ?
அவன் பதில் கூறாமல் பயங்கரமாக சிரித்தான். நீ யார் என்றான். வார்த்தைகளா அவை என்னை சில்லிட செய்தன. அவனின் பயங்கர சிரிப்பு என்னை நொறுங்க செய்தது. இவ்வளவு நேரம் மயங்கி போகாமல் இருந்ததே பெரிய விஷயம். அவன் என்னை நோக்கி மெதுவாக பேய்த்தனமாக சிரித்து கொண்டே வந்தான். நான் கத்தினேன், ஹெல்ப் ஹெல்ப், யாராவது என்னை காப்பாத்துங்க. நான் கத்தியது வீண் என்று எனக்கே உரைத்தது. ஆட்கள் நடமாட்டம் அற்ற இவ்விடத்தில் எனக்கு யார் வந்து உதவி செய்யப் போகிறார்கள் என்று நினைத்தேன். அவன் இன்னும் பயங்கரமாக சிரித்தான். அவன் சிரிக்க சிரிக்க சடைப்பிடித்து கரடுமுருடாக வளர்ந்து கிடந்த அவனது தலைமுடியிலிருந்து புகை எழுந்தது. அந்த புகை அவனின் முகம் போலவே இருந்தது. அவை அவன் தலைக்கு மேலே வட்டமடித்து திடீரென அந்த புகை வவ்வாலாக மாறியது. அவை கீச்சென கத்திக்கொண்டு என் மீது பாய்ந்தது. ஓ மை ஜீசஸ், அந்த வவ்வால்கள் சூறாவளி காற்றாக என்னை சுற்றி சுழன்றன. எங்கிருந்துதான் அவ்வளோ தைரியம் வந்ததென தெரியாது. நான் ஓடினேன். வேர்த்தடுக்கி கீழே உருண்டு புரண்டு எழுந்து ஓடினேன். எப்படியாவது இங்கிருந்து தப்பித்துவிடவே விரும்பினேன். அவனின் சிரிப்பு சத்தம் என்னை துரத்தி கொண்டே இருந்தது. கீழே விழுந்ததில் காயங்கள் ஏற்பட்டன. கவலை இல்லை, எப்படியோ வெளியில் வந்தேன். படபடவென கீழே இறங்கி தலைத்தறிக்க ஓடினேன். அந்த பாழடைந்த அரண்மனை பிசாசிடமிருந்து தப்பித்துவிட கண்மண் பாராமல் ஓடினேன். 4. ஓடினேன். ஓடிக்கொண்டே இருந்தேன். சிறு இலை சலசலப்பு சத்தம் கேட்டுக்கூட அந்த சாத்தான் தான் என்னை துரத்தி வருகிறது என அஞ்சி ஓடினேன். ஒரு வழியாக எங்களது சர்ச்சு குடிலுக்கு வந்து கதவை அறிந்து சாத்தி கொண்டேன். அப்பா ஊருக்கு சென்றுள்ளதாகவும் மறுநாள் தான் வருவார் என்றும் சொல்லி சென்றான் ராபின். எனக்கு சொல்லி கதறக்கூட ஆள் இல்லாமல் இருந்தது. அன்று இரவு முழுவதும் நான் கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை. மறுநாள் காவல் நிலையம் சென்றேன். அந்த இன்ஸ்பெக்டர் நன்றாக கொழுத்து பெரிய தொப்பையுடன் இருந்தார். சொல்லுங்க, என்ன விஷயம் சார்? என்னை ஒரு சாத்தான் கொல்ல பார்த்தது என்றேன். அவர் நன்றாக சிரித்தார். அதை பேய் ஓட்டுகிறன் கிட்ட போய் சொல்லுமா? இங்கே ஏன் சொல்ற என்று எகத்தாளமாக பதிலளித்தார். சார், இது சிரிக்கிற விஷயமில்லை, சீரியஸ் விஷயம். நிஜமாகவே நேத்து நான் ஒரு சாத்தானை பார்த்தேன். விட்டா அதை என்னை அடிச்சு கொண்டிருக்கும் என்று அழுகையுடன் சொன்னேன். ஆனால் அதை நம்பவில்லை. பேயாவது குட்டி சாத்தானாவது? பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி தெரியறீங்க. இப்படி கதை சொல்றீங்க. உங்களுக்கு மூளையில் ஏதோ கோளாறாக இருக்கும். எனக்கு நல்ல மனநல மருத்துவரை தெரியும். வேணும்னா உங்களை அங்கே அனுப்பி வைக்கிறேன், போய் பாருங்க என்றார். நான் அழுகியுடன் திரும்பி நடந்தேன். விட்டால் என்னை பைத்தியம் என முத்திரை குத்தி விடுவார் போல் இருந்தது. சாத்தானை பற்றி இவரிடம் புகார் செய்ய வந்த நான் உண்மையில் பைத்தியம்தான். நான் சொல்வதை யாரும் நம்ப போவதில்லை. இன்று இந்த நிகழ்வின் மூலம் தெரிந்துவிட்டது. எனக்கு வேறு வழி இல்லை. எனது தந்தையிடமே இதை பற்றி கூறுவது என முடிவெடுத்தேன். அவர் நிச்சயம் நம்புவார். அன்று மதியம் ஊரிலிருந்து வந்த தந்தையை சந்தித்து அவரிடம் எனக்கு நடந்ததை எல்லாம் கண்ணீரோடு சொன்னேன். அவர் மிகுந்த யோசனையோடு சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். நான் சொன்னதில் நம்பிக்கை இல்லையாப்பா? உன்னை நம்புறேன் ஜூலி. நான் அந்த சாத்தானை பற்றி என்னோட சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன். அது மனுஷ ரத்தங்களை குடித்து தன்னோட பசியை ஆத்திக்குமாம். அப்போது அது பல மனிதர்களை கொண்டுச்சு. அப்போது இருந்த சர்ச்சு பாதிரியார்கள் மிகுந்த முயற்சி செஞ்சு அதோட சக்தியை குறைச்சி அதை அடக்குனாங்க. ஆனால் இத்தனை வருடங்கள் கழித்து அது மறுபடியும் தன்னுடைய பழைய சக்தியை திரும்ப பெற்றுவிட்டது என்பது உன்னோட அனுபவம் சொல்லுது. நீ மட்டும் அது கிட்ட மாட்டியிருந்தா அது உன்னோட ரத்தத்தை குடிச்சிருக்கும். ஓ மை ஜீசஸ், அது குறி வச்ச ஆளுங்களை விடாது. தேடி வந்து ரத்தம் குடிக்கும். நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ அந்த சாத்தான் என்னை தேடி வருமாப்பா என்ற என்னை அவர் வாஞ்சியுடன் தலையை வருடி கொடுத்தார். நான் உயிரோடு இருக்கிறவரை அப்படி நடக்க விட மாட்டேன் ஜூலி. கர்த்தர் இருக்கார், புனித சிலுவை இருக்கு, பயப்பட வேண்டாம். அது உன்னை தேடி வர்றதுக்கு முன்னாடி நாம் அங்கே போய் அதை அழிக்கணும். அந்த இடத்தை எனக்கு காட்டு ஜூலி. நாம் அங்கே போய் அதை அழிப்போம். போகலாம்ப்பா என்றேன் தைரியத்துடன். எனது தந்தை பிரார்த்தனை அரங்கு அருகிலுள்ள அறைக்கு சென்று ஒரு நீண்ட தோல்பையை எடுத்து கொண்டார். பிறகு பைபிளை எடுத்து கையில் வைத்து கொண்டார். வா ஜூலி, போகலாம். நாங்கள் இருவரும் அந்த பிரம்மாண்ட ஆலமரத்தின் அடியில் புதைந்து போன அரண்மனையை நோக்கி நடந்தோம். இதோ இங்கே தான் என்றேன் என் தந்தையிடம். பிறகு நாங்கள் இருவரும் மரத்தின் மேல் ஏறி அந்த குறிப்பிட்ட பொந்தினை அடைந்து உள்ளே இறங்கினோம். உள்ளே இறங்கி அவனை தேடத் துவங்கினோம். ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்ததும் நான் பரபரப்பானேன். அப்பா, இதோ இங்கே தான் அவன் தோன்றினான் என்றேன்.
அப்பா அந்த இடத்தை ஆராய்ந்தார். அது கல்தரையாக இராமல் மரப்பலையாக இருந்தது. ஜூலி தள்ளிக்கோ என்றபடியே உடைந்து கிடந்த கட்டிடத்தின் சிதிலம் ஒன்றின் சற்றே பெரிய கல்லை தூக்கி அந்த மரப்பலகையின் மீது வீசினார். எத்தனை வருடங்கள் ஆனதோ, மரப்பலகை சுக்குநூறாக உடைந்தது. நாங்கள் இருவரும் உள்ளே பார்வையே ஓடவிட்டோம். உள்ளே நிலவரை செல்ல படிகட்டுகள் தோன்றின. நாங்கள் இருவரும் உள்ளே நடந்தோம். உள்ளே இருட்டாக இருந்ததால் அப்பா பையிலிருந்து டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டார். உள்ளே மெதுவாக இறங்கினோம். சுற்றிலும் டார்ச் வெளிச்சத்தை ஓடவிட்டார் அப்பா. அப்பா, அதோ அங்கே படுத்திருக்கிறான் என்றேன். நாங்கள் இருவரும் அருகில் சென்றோம். சென்றதும் நான் ஆச்சரியத்தால் விழிவிரிந்தேன். அவன் முன்பு பார்த்தது போல் பயங்கரமாக இல்லாமல் உடலில் ரோமங்கள் அற்றியிருந்தான். நல்ல அழகாய் வாலிபனாயிருந்தான். ஒரு அழகான வாலிபன் தூங்குவது போலவே இருந்தது. இவன்தானா என்று எனக்கே சந்தேகமாக இருந்தது. என் அப்பா நெஞ்சில் சிலுவை குறியிட்டு கொண்டார். பையிலிருந்து ஒரு சிலுவையையும் சுத்தியலையும் எடுத்துக்கொண்டார். சிலுவையின் முனை மிக கூர்மையாக இருந்தது. இதேபோல் சில ஆங்கில படங்களில் டிராகுலா பேய்களை நெஞ்சில் சுத்தியல் எடுத்துக் கொள்வதை பார்த்திருக்கிறேன். அப்பா அவன் அருகில் முழந்தாளிட்டு அமர்ந்து அவன் நெஞ்சில் சிலுவையை அறைய சுத்தியலை ஓங்கிய அதே வினாடி 50க்கும் மேற்பட்ட நாய்கள் எங்களை சூழ்ந்து கொண்டன. அத்தியாயம் 5. அந்த பிசாசின் நெஞ்சில் எனது அப்பா சிலுவையை அடித்து இறக்க முயன்ற அதே வினாடி 50க்கும் மேற்பட்ட நாய்கள் எங்களை சுற்றி வளைத்தன. வவ்வால்கள் எங்களை மொய்த்து கொண்டன. சிலுவையை பிடித்திருந்த என் அப்பாவின் கையை ஒரு நாய் பாய்ந்து கவ்வியது. அவர் நாயுடன் போராடினார். பிற நாய்கள் அவரை குதற தொடங்கின. கை கால்களில் எல்லாம் அவரை கடித்து வைத்தன. எப்படியோ சமாளித்து எழுந்தார். கையிலிருந்த புனித நீரை எடுத்து நாய்களின் மீது வீசினார். நாய்கள் தெரித்து ஓடின. பின் என் கையை பிடித்து கொண்டார். நாங்கள் இருவரும் ஓடினோம். பின்னால் நாய்கள் எங்களை துரத்தி ஓடி வந்தன. நாய்கள் நெருங்கும் ஒவ்வொரு நொடியிலும் என் அப்பா புனித நீரை நாய்கள் மீது தெளித்தார். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாழடைந்த அரண்மனையிலிருந்து தப்பித்து வெளியே வந்தோம். விரைவாக எங்கள் குடிலை அடைந்தோம். கர்த்தரின் அருளில்தான் அங்கிருந்து தப்பித்தோம். எங்கள் குடிலுக்கு வந்த பின்தான் என் தந்தையை கவனித்தேன். நாய்கள் அநியாயத்துக்கு அவரை குதறியிருந்தன. அவரின் தூய வெந்நீர ஆடை அழுக்கடைந்து இரத்தக்கரை படிந்திருந்தது. அவர் நாய்களுடன் போராடியதாலும் ஓடி வந்ததாலும் தளர்ந்து போயிருந்தார். அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதன் அவசியத்தை உணர்ந்தேன். ராபின் உதவியுடன் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தேன். ஒரு வாரம் மருத்துவமனையில் தங்க வேண்டும் என்றார் மருத்துவர். அப்பாவை மருத்துவமனையில் அனுமதித்த பின் எனக்கு மிக பயமாக இருந்தது. அந்த சாத்தான் எப்பொழுது வந்து என் ரத்தத்தை குடிப்பானோ என்று திகிலாக இருந்தது. யாரோ என்னை பின்தொடரும் உணர்வு எனக்கு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. இரவில் நிம்மதியாக தூங்கக்கூட முடியவில்லை. நான் இறக்க விரும்பவில்லை, வாழ விரும்பினேன். எனக்கு நிறைய கனவுகள் இருந்தன. எனக்கென்று தனிப்பட்ட ஆசைகள் இருந்தன. அத்தனையே விட்டுவிட்டு இந்த சாத்தானுக்கு இரையாவதை நான் விரும்பவில்லை. அப்பா எனக்கு தொடர்ந்து தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தார். கர்த்தரிடம் முறையிட்டு ஜபம் செய்ய சொன்னார். ஒரு நாள் அப்பாவுக்கு மாற்று உடைகள் அவசரமாக தேவைப்பட்டன. ஏற்கனவே இருந்த உடைகள் அழுக்கடைந்திருந்தன. ராபின் அருகில் இல்லாததால் நானே சென்று எடுத்து வரலாம் என்று கிளம்பினேன். நேரம் இரவாக இருந்ததால் அப்பா என்னை தடுத்தார். நான் சமாளித்துக் கொள்வதாக சொன்னார். நான் விரைவில் வருவதாக சொல்லிச் சென்றேன். இரு சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு சர்ச்சு குடிலுக்கு கிளம்பினேன். வரும் வழியில் என்னை யாரோ பின்தொடரும் உணர்வு ஏற்பட ஆரம்பித்தது. பாதையில் ஆட்கள் நடமாட்டமே இல்லை. நான் இரு சக்கர வாகனத்தை நிறுத்தி திரும்பி பார்த்தேன். யாரும் இல்லை. மேலே செல்ல செல்ல புகை மூட்டமாக தென்பட ஆரம்பித்தது. நான் வாகனத்தை ஓட்ட தடுமாறினேன். திடீரென நாய்களின் ஊளை ஒலி கேட்க ஆரம்பித்தது. எனக்கு பயம் கூடியது. நான் பயணித்து கொண்டிருந்த இருசக்கன வாகனம் நின்றுவிட்டது. நான் கிக்கரை என்ன உதைத்தும் அது இயங்கவில்லை. என்னை யாரோ கவனிக்கும் உணர்வு முன்பிலும் அதிகமானது. நான் திரும்பி பார்த்தேன். அந்த சாத்தான் புகை மூட்டத்தின் நடுவில் இருந்து கொண்டு பயங்கரமாக சிரித்தான். ஆஹாஹா, எனக்கு சர்வாங்கமும் ஒடுங்கியது. கை கால்கள் உதறல் எடுத்தன. நான் வாகனத்தை வேகமாக கிளப்பிவிடும் உத்தேசத்துடன் கடைசி முயற்சியாக கிக்கரை உதைத்தேன். ஓ மை ஜீசஸ், அவ்வாகனம் அப்பொழுதும் கிளம்பவில்லை. அவன் என்னை சிரித்தபடியே நெருங்கிக் கொண்டிருந்தான். மை கூச்சரியும் அவன் சிரிப்பு சத்தம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிக் கொண்டிருந்தது. நான் வாகனத்தை அங்கே விட்டுவிட்டு ஓடினேன். நாய்களின் ஊளை ஒளி என்னை தொடர்ந்து துரத்தியது. எங்களது குடிலுக்கு ஓடிவிடும் உத்தேசத்துடன் வேகமாக ஓடினேன். சர்ச்சு வாசலை அடைந்தேன். ஆலயத்திற்குள்ளே ஓடிவிடும் நினைப்புடன் ஓடினேன். கர்த்தரின் ஆலயத்திற்குள்
எந்த தீய சக்தியாலும் நுழைய முடியாது. படிகட்டுகள் வரை வந்துவிட்டேன். பிறகுதான் உணர்ந்தேன். அன்று நான் சுத்தமாக இல்லை, விளக்காகியிருந்தேன். அதோடு என்னால் உள்ளே நுழைய முடியாது. எனவே நான் எங்களது குடிலுக்கு ஓடி நுழைந்து கதவை சாத்தி கொண்டேன். நாய்களின் ஊலை இங்கேயும் கேட்க ஆரம்பித்தது. எனக்கு புரிந்துவிட்டது, என் கதை முடியப் போகிறது. அதற்குள் எனக்கு நடந்ததை எல்லாம் சொல்லிவிட இதை எழுதுகிறேன். இதை படிக்கும் யாராவது அந்த சாத்தானை அழிக்க வேண்டும் என்ற ஆசையோடு இதை எழுதுகிறேன். தயவு செய்து அந்த தீய ஆவியை அழியுங்கள். எனக்கு நடந்தது போல் பிறருக்கு நடக்கக்கூடாது. இந்த அறையில் திடீரென இரத்த வாடை வீசுகிறது. அவன் என்னை நெருங்கிவிட்டான் என்பதை நான் உணர்கிறேன். அவன் என்னை கவனித்துக் கொண்டு இருக்கிறான் என்பதை நான் உணர்கிறேன். திடீரென பயங்கர சத்தம் கேட்கிறது. ஆ, இதென்ன? அந்த சாத்தான்? டைரி வரிகள் இதோடு முடிந்து போயிருக்க மேற்கொண்டு புரட்டினேன். காய்ந்து போன இரத்த துளிகள் தான் இருந்தன. ஜூலியை அந்த பேய் கொன்றுவிட்டதை உணர்ந்தேன். டைரியில் படித்த ஜூலியின் அனுபவங்கள் என்னை பெருத்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பேய்கள் எல்லாம் மூட நம்பிக்கைகள், ஏமாற்று வேலைகள் என்று நம்பிக்கொண்டிருந்த எனக்கு முதல் முறையாக அதிர்ச்சி காத்திருந்தது. இது மனிதர்களிடம் மோதுவது போல் அல்ல, இது நிஜ பேயிடம் என்பதை உணர்ந்தேன். ஜூலியின் மரணத்திற்காகவும் அவளது மோசமான அனுபவத்திற்காகவும் நான் வருந்தினேன். நேரம் மாலை ஆகியிருந்தது. பாஸ்டர் விக்டரிடம் நான் மேற்கொண்டு இதை பற்றி விவாதிக்க விரும்பினேன். அவரை சந்தித்தேன். பாஸ்டர், நீங்கள் கொடுத்த டைரியை படித்தேன். உங்கள் டாக்டர் ஜூலியோட நிலைக்காக வருந்துகிறேன். எனக்கு மேற்கொண்டு தகவல்கள் தெரியணும். அப்புறம் என்னாச்சு? அவளோட உடல் மட்டுமே கிடந்தது. உடம்புல துளி ரத்தம் பாக்கி இல்லாமல் அந்த சாத்தான் அவளோட ரத்தத்தை குடிச்சிட்டான். ஜூலியின் மரணத்தோடு அது நிற்கல. அது இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. பல பேரோட ரத்தத்தை அவன் குடிச்சிட்டு இருக்கான். அவன் இன்னும் அலையிறான்? ஆமாம், பலி வாங்குற வெறியோடு அவன் இன்னும் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கான். ஏன் அவன் அப்படியானான் எனக்கு தெரியல. என் மகளோட மரணம் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்துடுச்சு. என்னால் அவனை அழிக்க முடியல. நீங்கள் தான் அவனை எப்படியாவது அழிக்கணும். உங்களால் அது முடியும். கண்டிப்பாக நான் அவனை அழிக்க முயற்சி பண்ணுகிறேன். நான் பாஸ்டர் விக்டருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். என்னுள் தீர்மானம் முளைவிட்டிருந்தது. நான் அவனை அழிப்பேன். நான் அந்த ஆலமர பொந்துக்கு செல்ல தயாரானேன். ராபினை சந்தித்தேன். என்னோட துணைக்கு வர முடியுமா? எனக்கு பயமா இருக்குங்க. நான் சூசியவும் கூட்டிட்டு வரட்டுமா? சூசி யாரு? அவன் இந்த சர்ச்சில் தான் கல்லறை தோன்ற வேலையை பார்க்குறான். சரி, அவனும் வரட்டும். என்னைக்கு போகிறோம்? இன்னைக்கே. ரெடியாகுங்க, நான் தாமதம் செய்யவே விரும்பவில்லை. எனது அறைக்கு சென்று எனக்கு தேவையானவற்றை ஒரு தோல்பையில் எடுத்துக்கொண்டேன். ராபின், சூசை இருவரும் எனக்கு முன்பே தயாராக இருந்தனர். சூசை கையில் குழித்தோண்டும் கடப்பாறையை ஆயுதமாக எடுத்துக்கொண்டிருந்தான். நாங்கள் அந்த பிரமாண்ட ஆலமரத்தின் அடியில் புதைந்திருக்கும் பாழடைந்த கட்டிடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். நாங்கள் அந்த இடத்தை அடைந்தோம். மேலே ஏறினோம். ஜூலி தனது டைரியில் சொன்னபடி அங்கு பொந்து இருந்தது. உள்ளே இறங்க இறங்க கட்டிடத்தின் சிதிலங்கள் தென்பட ஆரம்பித்தன. நாங்கள் மூவரும் உள்ளே இறங்கினோம். நான் மற்ற இருவரையும் எச்சரித்தேன். தனியா எங்கேயும் பிரிஞ்சிடாதீங்க, நாம சேர்ந்தே இருக்கணும், கவனமாய் இருங்க. இருவரும் தலையாட்டினார்கள். நாங்கள் மூவரும் தொடர்ந்து நடந்தோம். நாங்கள் அந்த குறிப்பிட்ட நிலவரையை அடைந்தோம். உள்ளே இறங்கினோம். உள்ளே அவன் படுத்திருந்தான். அழகாயிருந்தான். அவனிடம் பேய்க்குரிய எந்த அம்சமும் காண முடியவில்லை. பேயை நினைத்து வந்திருந்த இருவருக்கும் அவன் மனித உருவில் இருந்தது தைரியத்தை கொடுத்தது. தூங்குறான் போல. அவன் மண்டையில் ஒரே போடா போட்டுடலாமா என்றான் ராபின். ஆமா, அதுதான் சரி. இங்கேயே புதைச்சி சிலுவையை போட்டுடலாம் என்றான் சூசை. நாங்கள் அவன் அருகில் நெருங்கினோம். சூசை கடப்பாரியை ஓங்கினான். தூங்கிக் கொண்டிருந்தவன் திடீரென கண் விழித்தான். விழித்து எங்களை பார்த்தான். ஆ, அவன் எந்திரிச்சிட்டான் என கூவினான் சூசை. அங்கு கெட்ட இரத்த வாடை வீச ஆரம்பித்தது. வவ்வால்கள் எங்கிருந்து வந்தது என தெரியாமல் வந்து அங்கு பறக்க ஆரம்பித்தன. மயிர் கூச்செறியும்படி அவன் குரல் கேட்டது. ஓ, நீங்க வந்துட்டீங்களா? அவன் உடல் கருப்பானது. மயிர்கள் அடர்ந்தது. விரல் நகங்கள் கூர்மையாகின. அவன் பற்கள் வெளியே வந்தது. அவன் வாய் இரத்தத்தாகத்தோடு திறந்தது. அவன் என்னை பார்த்தான். வா ராஜா, வா. அவன் பயங்கரமாக சிரிக்க தொடங்கினான். அத்தியாயம் ஆறு. அந்த பிசாசு வா ராஜா வா என்று விட்டு குலை நடுங்கபடி சிரித்தான். ராபினும் சோசையும் திகிலடைந்து ஒரு ஓரத்தில் ஒண்டினர். எனக்கு மனதில் பயம் இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாது தைரியமாக நின்றேன்.
யார் நீ? நீ ஏன் இப்படியான? என்ன, எப்படி உனக்கு தெரியும் என்றேன். ஆஹாஹா, நான் என்னுடைய கதையை சொல்லணுமா? சொல்றேன் கேளு. பிசாசு தன்னுடைய கதையை சொல்லத் துவங்கியது. என்னோட பெயர் வீரபாகு. இந்த இடம், இந்த காடு முன்னாடி பெரிய நகராய் இருந்துச்சு. அந்த நகரத்தை ஆட்சி செஞ்சவர் தான் எங்கள் அப்பா இளங்கோ. எங்கள் அப்பாவோட ஆட்சியில் மக்கள் நல்லாவே வாழ்ந்தாங்க. எங்கள் அப்பாவும் சிறப்பாக ஆட்சி செஞ்சாரு. நாங்களும் சந்தோஷமாக இருந்தோம். ஒரு நாள் எங்கள் அப்பாவை பார்க்க பெரிய கூட்டம் வந்தது. யார் நீங்கள்? எதற்காக இங்கு கூட்டமாக வந்துள்ளீர்கள் என்றார் மன்னர் இளங்கோ. அதற்கு அவர்கள், இந்த நகரும் இந்த அரண்மனையும் எங்கள் பூர்வீக சொத்து. அதை எங்களிடம் திருப்பி கொடுத்து விடுங்கள். மன்னர் இளங்கோ அதிர்ச்சி அடைந்தார். கூடவே கோபமும் அடைந்தார். இது என் தந்தை ஆண்ட நகரம். இதில் வேறு யாருக்கும் உரிமை இல்லை. இங்கிருந்து போய்விடுங்கள். ஐயா, உங்கள் தந்தையே எங்கள் முன்னோரை ஏமாற்றி இதை அபகரித்து கொண்டார். இந்த விஷயமே தற்பொழுதுதான் எங்களுக்கு தெரிந்தது. அதனால் எங்களிடம் திருப்பி தந்துவிடுங்கள். என்னிடமே வந்து இப்படி பேசுவதற்கு என்ன துணிச்சல் உங்களுக்கு? வீரர்களே, இவர்களை அடித்து விரட்டுங்கள் என்று ஆணையிட்டார். வீரர்கள் அவர்களை அடித்து உதைத்து அவமானப்படுத்தி அப்புறப்படுத்தினர். அதனால் அவர்கள் நெஞ்சில் வஞ்சம் புகுந்தது. மயிலே மயிலே இறகு போடுனா போடுமா? போடாது. அந்த ஆளை தீர்த்து கட்டிட வேண்டும் என அவர்கள் தங்களுக்குள் உறுதி செய்து கொண்டனர். மக்களிடம் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை சொல்லி விலக்கி கூட்டம் போட்டார்கள். மக்கள் அவர்கள் வாய் சாமர்த்தியத்தில் ஏமாந்து போய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பித்தனர். மக்கள் திரளாக அரண்மனையை நோக்கி வர ஆரம்பித்தனர். இந்த செய்தி எனது தந்தைக்கு தெரிந்தது. கொலைக்கும் துணிந்து விட்டார்களா? என் தந்தை யோசனை செய்தார். என்னை அழைத்தார். மகனை வீரபாகு, எதிரிகள் நம்மை கொன்றுவிட்டு நம் நகரத்தை அபகரிக்க முடிவு செய்துள்ளார்கள். மக்கள் ஆதரவும் அவர்களுக்கு இருக்கிறது. தந்தையே, இப்பொழுது நாம் என்ன செய்வது? இத்தனை நாட்கள் தங்கள் ஆட்சியில் சுகபோகங்களை அனுபவித்துவிட்டு இப்பொழுது தங்களுக்கு எதிராகவே திரும்புவதா? நாம் இதை மன்னிக்கவே கூடாது. தந்தையே, நாம் அவர்களை வெட்டி வீச வேண்டும். உத்தரவு கொடுங்கள் தந்தையே. வேண்டாம் வீரபாகு, மக்களை பற்றி உனக்கு தெரியாது. மக்கள் ஆதரவை இழந்துவிட்ட எந்த மன்னனும் அரண்மனையில் வெகு காலம் அமர்ந்திருக்க முடியாது. மக்கள் ஆதரவை இழந்துவிட்டால் நம் வீரர்களே நமக்கு எதிராக திரும்பி விடுவார்கள். நாம் நம் வீரர்களை நம்பவும் முடியாது. அவர்கள் நெருங்கிவிட்டனர். வெளியே கூச்சல் குழப்பங்கள் தென்படுகின்றன. எந்த நேரத்திலும் அவர்கள் உள்ளே நுழைந்துவிடக்கூடும். நான் என்னை பாதுகாத்துக் கொள்வதை விட உன்னை முதலில் பாதுகாக்க வேண்டும் மகனே. என்னோடு வா என்று ஒரு அறைக்கு அழைத்து சென்றார். நிலவரையின் மரக்கதவை திறந்தார். உள்ளே படிகட்டுகள் தென்பட்டன. வீரபாகு, நீ இந்த சுரங்கத்துக்குள் பதுங்கிக்கொள். எனக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டாலும் நீ இதிலிருந்து வெளியே வரக்கூடாது. நான் மக்களை சமாதானப்படுத்த செல்கிறேன் என்று கூறி சென்றார். கொந்தளித்து கொண்டிருந்த மக்கள் முன் சென்று அவர்களை சமாதானப்படுத்திவிட முயன்றார். மக்கள் சமாதானமாகவில்லை. அவர்கள் என் தந்தையை தாக்க முனைந்தனர். என் தந்தை தப்பி ஓட முயன்றார். முன்பு என் தந்தையிடம் உரிமை கேட்டு வந்த கும்பல் என் தந்தையை துரத்தியது. அதோ ஓடுறான். அவனை உயிரோடு விடக்கூடாது. அவர்களில் ஒருவன் பாய்ந்து என் தந்தையின் கழுத்தை கைகளால் சுற்றி வளைத்தான். பின் கரகரவென கத்தியால் கழுத்தை அறுத்தான். என் தந்தையின் கழுத்து துண்டாகியது. அதை பந்து போல எத்தி அவர்கள் விளையாடினார்கள். என் தந்தையை போன்ற நல்ல மனிதருக்கு இப்படி ஒரு துர்மரணம் ஏற்பட்டிருக்க வேண்டாம். நிலவரியில் அடைப்பட்டிருந்த எனக்கு இது எதுவும் தெரியாது. என் தந்தை இன்று வருவார், நாளை வருவார் என நம்பி காத்திருந்தேன். ஆனால் என் தந்தை வரவே இல்லை. உள்ளே உண்ண உணவும் இல்லை, அருந்த நீரும் இல்லை. எனவே நாளாக நாளாக என் உடல் துரும்பானது. அதிகப்படியான பசியும் தாகமும் என்னை மயங்க செய்தன. மயக்கத்திலேயே என் உயிர் பிரிந்து போனது. அது முதல் நான் பேயாக அழிந்து கொண்டிருக்கிறேன். என் தந்தையின் துர்மரணத்திற்கும் என்னுடைய மரணத்திற்கும் காரணமானவர்களை நான் பழிவாக விரும்பினேன். எதிரிகள் ஒவ்வொருவரின் இரத்தத்தையும் குடித்து பழிவாங்கினேன். இரத்தம் குடிக்க குடிக்க எனது சக்திகள் அதிகமானது. மிகுந்த வருடங்களுக்கு முன்பு சில பாதிரியார்கள் என் சக்தியை குறைத்தனர். எனவே என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எனவே இங்கு நான் அடைபட்டு கிடந்தேன். இங்கே நுழைந்த ஜூலியின் இரத்தம் என்னை கிளர்ந்து எழ செய்தது. அவளை விரட்டி விரட்டி அவள் இரத்தத்தை குடித்தேன். இப்பொழுது உங்களுடைய இரத்தத்தையும் குடிக்கப் போகிறேன் என பயங்கரமாக சிரித்தான். இல்லை, நாங்கள் அதுக்கு அனுமதிக்கப் போறதில்லை. உன்ன மாதிரி துர் ஆத்மாக்களை அழிக்கத்தான் நான் இங்கு வந்திருக்கேன் என்றபடி அந்த பிசாசை நெருங்கினோம். அந்த பிசாசு கைகளை வானை நோக்கி உயர்த்தியது. உடனே அந்த அறையில் படுபயங்கரமாக காற்று வீசியது. நாங்கள் மூவரும்
ஆளுக்கு ஒரு மூலையில் தூக்கி எறியப்பட்டோம். அவனை நெருங்க எவ்வளவோ முயற்சித்தும் எங்களால் முடியவில்லை. அது கைகளை வீசும் போதெல்லாம் நாங்கள் ஆளுக்கு ஒரு மூலையில் பறந்தோம். அதன் சக்தியை அப்பொழுது தான் நான் உணர்ந்தேன். நாங்கள் மூவரும் சோர்ந்து போனோம். என்னையும் ராபினையும் தூக்கி வீசிய அந்த பிசாசு சூசியை பிடித்து கொண்டது. அவன் இரத்தத்தை குடிக்க ஆரம்பித்தது. ராபின் காப்பாத்து சார், காப்பாத்துங்க என்று சூசை எங்களை நோக்கி கதறினான். எங்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அந்த பிசாசு தொடர்ந்து சூசியின் இரத்தத்தை குடித்தது. சூசை கை கால்களை உதறினான். ஒரு கட்டத்தில் அவன் அசைவற்று போனான். அவன் இரத்தத்தையெல்லாம் குடித்து அந்த பிசாசு அவனை வெறும் சக்கையாக தூக்கி வீசியது. அதன் சக்தி இப்பொழுது முன்பை விட கூடியது தெரிந்தது. அடுத்து அது என் அருகில் வந்து என்னை பிடித்து கொண்டது. அவ்வளவுதான், என் கதை முடிந்தது. நான் என் கண்களை மூடிக்கொண்டேன். பிசாசு அதன் கூரிய பற்களை என் கழுத்தருகே கொண்டு வந்தது. அப்பொழுதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. வயோதிகத்தால் நடக்கவே முடியாமல் இருந்த பாஸ்டர் விக்டர் அங்கு தள்ளாடியபடியே வந்து சேர்ந்தார். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்தவர் கொண்டு வந்திருந்த பைபிளை திறந்து வசனத்தை வாசித்தார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக சொல்லிவிட்டு உரத்த குரலில் ஜபம் செய்ய தொடங்கினார். அவர் ஜபம் செய்ய செய்ய அந்த பிசாசு கோபமுற்று என்னை தூக்கி வீசியது. பாஸ்டர் விக்டரை நோக்கி கையை வீச அவர் காற்றில் பறந்து போய் சுவற்றில் மோதி விழுந்தார். அப்படியும் அவர் ஜபம் செய்வதை நிறுத்தவில்லை. தொடர்ந்து ஜபம் செய்தார். அந்த பிசாசு தொடர்ந்து அவரை தாக்கியது. அவருக்கு இரத்த காயங்கள் உண்டானது. ஆனாலும் அவர் நிறுத்தாமல் ஜபத்தை தொடர்ந்தார். அந்த போராட்டமான கட்டத்தில் எங்களால் அவருக்கு உதவவே முடியவில்லை. தனியாளாக அவர் அந்த பிசாசிடம் போராடினார். ஒரு கட்டத்தில் அறையில் வீசிய பயங்கர காற்று நின்று போனது. பிசாசின் சக்திகள் குறைவது தெரிந்தது. அந்த பிசாசு இப்படியும் அப்படியுமாக தள்ளாடியது. அதை கண்ட பாஸ்டர் என்னை நோக்கி சிலுவியையும் சுத்தியிலையும் தூக்கி வீசினார். ராஜா, சிலுவியை அந்த சாத்தானின் நெஞ்சில் இறக்கு. நான் உத்வேகம் பெற்றேன். சிலுவியையும் சுத்தியிலையும் எடுத்துக்கொண்டேன். அந்த பிசாசை நோக்கி சென்றேன். அது கடைசி முயற்சியாக என்னை தாக்கியது. நான் தூரப் போய் விழுந்தேன். அதன் சக்தி முன்பு போல அவ்வளோ வலுவாக இல்லை என்பதை உணர்ந்தேன். சமாளித்து மறுபடியும் எழுந்து அதை நோக்கி போனேன். அந்த பிசாசு தனது சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருந்தது. நான் பாய்ந்து அதன் நெஞ்சில் சிலுவியை இறக்கினேன். அந்த பிசாசு ஓவென ஓலமிட்டது. நான் பலங்கொண்ட மட்டும் சுத்தியலை சிலுவையின் தலையில் அடித்தேன். பிசாசு பயங்கரமாக கதறியது. சுற்றி சுழன்றது. குறுகி போய் தரையில் விழுந்தது. பின் சிறிது சிறிதாக உடல் கருத்து சாம்பலாகி போனது. அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது. பலரின் இரத்தத்தை குடித்து அந்த பிசாசு அழிந்து போனது. பாஸ்டர் விக்டர் தோய்ந்து போய் தரையில் விழுந்தார். நான் ஓடி அவரின் அருகில் சென்றேன். பாஸ்டர், பாஸ்டர். அவர் கண்களை திறந்தார். பாஸ்டர், நாம் அந்த பிசாசை அழிச்சிட்டோம். அவர் புன்னகைத்தார். என் நெற்றியில் சிலுவைக்குறி வரைந்தார். கர்த்தரின் ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உனக்கு உண்டு. அவர் கண்கள் நிரந்தரமாக மூடின. அவரின் ஒரு கை புனித பைபிளை பற்றியிருந்தது. பாஸ்டர் விக்டரின் இறுதி ஊர்வலம் முடிந்து கல்லறியில் அவரின் உடல் இறக்கப்பட்டது. நான் அதனுடன் அவர் மிகவும் நேசித்த அவருடைய மகள் ஜூலியின் புகைப்படத்தை வைத்தேன். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஒரு நல்ல கதையுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.